ஏன் சோகமா இருக்க? கேசினோல காசு லூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன அந்த லாஸ் செட் ஆஃப் பண்ண வேண்டியதானே? இங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி கேஷுவல் இன்கம்ல ஏதாவது லாஸ் வந்ததுன்னா செட் ஆஃப் பண்ண முடியாது. இவ்வளவே எக்ஸ்பென்ஸ் கூட ரேட் ஆஃப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் எக்ஸ்பென்ஸ் எழுந்தால் தான் லாஸ் அவ்வளோதான். பணங்காய் வின் பண்ணியிருந்தால் மட்டும் என்ன 30% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, டிடக்ஷன் எடுக்கும்போது சாப்டர் 6A டிடக்ஷன் கூட எடுக்க முடியாது. அது 30% டிடிஎஸ் பிளாக்காக டிடக்ட் ஆகிடும். நான் அப்போ சொன்னது அசசி ஆங்கிளில் தான் சொன்னேன். இதுவும் கேசினோ ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். கேசினோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று வந்து பெட்டிங் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கேம்பிளிங் பண்ணுறது. இன்னொன்று நான் பெட்டிங் இன்கம். நான் பெட்டிங் இன்கம்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஒரு டான்ஸ் பார்த்தீங்க, செமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் போய் நல்லா சோறு சாப்பிட்டுன்னு சாப்பிட்டோம் கொடுத்த காசுக்கு. ஸோ ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற பர்ஃபார்மன்சஸ், இதுலேருந்து வர இன்கமும் அவங்களுக்கு வந்து நான் பெட்டிங் இன்கமாக இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது கேஷுவல் இன்கம் கிடையாது. கேசினோ பொறுத்த வரைக்கும் வாட் எவர் தே ஏர்ன் இஸ் அ பிஸ்னஸ் இன்கம். பட் நான் அஸ் அ நெசசி நான் போய் பெட் பண்ணேன்னா எனக்கு வர இன்கம் இஸ் கால்ட் அஸ் கேஷுவல் இன்கம். நானும் ஜிஎஸ்டி பற்றி ஒன்று சொல்லிட்டா. ஸோ ஜிஎஸ்டியில் கூட்ஸோட டெஃபினேஷனில் ஆல் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் கூட்ஸ், ஓகே. ஆனால் சப்ளையோட ஷெட்யூல் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அதர் தேன் பெட்டிங், கேம்பிளிங் அண்ட் லாட்ரி வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ சப்ளை. ஸோ இந்த ரெண்டு செக்ஷனையும் நம்ம சேர்த்து படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கேசினோவில் போய் விளையாடினா அங்கே நடக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் பிகாஸ் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சப்ளை. தட்ஸ் ஆல். முன்பார்த்தைதான் வாயது பின்பார்த்தைதான் வாயது.